வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வரக்கூடிய மேயர் தேர்தலில் திமுகவோட வியூகம் என்ன, அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகுது. இதற்கு நடுவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜியை வந்து எப்படியும் கோயம்புத்தூரை ஃபுல்லாக அங்கே இருக்கிற கவுன்சிலர் எல்லாத்தையும் ஜெயிக்கணும், மேயர் நம்மளாக தான் இருக்கணும், நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, ஒரு சில நாட்களாக ஒரு செய்தி விழா வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சென்னை மாநகர மேயராக உதயநிதி நிறுத்தப்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. உதயநிதி அவர்களை பற்றி சொல்லணுன்னா, அவர் இப்போ இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியில் ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டார். குறுகிய காலத்திலேயே அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் அபிமானம் ஆயிட்டார். ஒரு முதலமைச்சரோட பையன் அப்படிங்கிற கூடுதல் தகுதி இருந்தாலும் அந்த தகுதிக்கு வந்து தொடர்ந்து போய் நல்ல பேர் வாங்கியிருக்காங்கிறது யாரும் மறுக்க முடியாது. அதே போல் பெருசாக மினிஸ்டரு உள்ளே போய் தலையிடுறாரு, நிறைய விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறார் அப்படிங்கிற பெரிய கெட்ட பேர் எதுவும் இல்லை. தலையிடுறாரா தலையில்லைங்கிறது நமக்கு தெரியல, ஆனாலும் அப்படி ஒரு கெட்ட பேர் மக்கள்கிட்ட வரலை. ஆனால் திமுகவுக்கும் குறிப்பாக ஸ்டாலினுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது என்னென்னா, வரக்கூடிய சென்னை மேயர் தேர்தலில் உதயநிதியை நிற்க வைக்கணும், மேயராக்கணும் அப்படின்ட்டு அவரும் துர்கா ஸ்டாலின் விரும்புகிறாங்க. இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், 1996 கருணாநிதி வந்து தான் பையனான ஸ்டாலினை வந்து ஆயிரவழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் அவரை வந்து வேட்பாளராக நிற்க வச்சார் மேயர். மேயரில் நேரடியாக மேயருக்கு நின்னார், அவர் எடுத்து பாலகங்கா போட்டிட்டார் அதிமுகவில். ஸ்டாலின் வந்து மேயரானார், அதாவது சென்னை மேயர் கருணாநிதியோட பையன். தமிழக முதல்வரோட முதல்வருக்கு தந்தைக்கு தந்தையன்னா நம்ம போஸ்டர்லாம் அடித்ததெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் சிங்கார சென்னை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சாதனையை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது நிறையா பணிகள்லாம் பண்ணினேன்னு. திமுக கவர்மெண்ட்டில் இருக்கும்போது எம்எல்ஏவாகவும் மேயராகவும் ஸ்டாலின் இருந்தார். ஆனால் அடுத்து அதிமுக கவர்மெண்ட் சட்டமன்ற தேர்தலும் அதிமுக கவர்மெண்ட் மாறின உடனே ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கக்கூடாது, இல்லைன்னா எம்எல்ஏ ரெண்டில் ஒன்று அவர்கிட்டருந்து பிடுங்கிடணும் அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஒருவருக்கு ஒரு பதவி தான்ட்டு, அதனால் தன்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா பண்ணார். அப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆக்டிங் மேயராக கராத்தே தியாகராஜன் நியமித்தார் ஏடிஎம்கே. கராத்தே தியாகராஜன் கொஞ்ச நாள் அதிமுக சார்பில் மேயராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக மேயர் தேர்தலில் வந்து சைது துரசாமி ஜெயித்தார். சைத்ததாரஸ்வாமி ஜெயிச்சு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்தார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் திமுகவில் மா சுப்பிரமணியன் ஓரளவுக்கு பேர் எடுத்தார். இப்படி வரலாறு போயிட்டுருக்கும்போது திமுக தரப்பு நினைக்கிறத விட ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்பம் எப்படியும் உதயநிதியை எப்படி கருணாநிதி வந்து தன் பையனை வந்து மேயராக்கினாரோ அதே போல் அமைச்சராக்கிறத விட சென்னைக்கு மேயராக்கிடுவோம், ஏன்னா சென்னைக்கு மேயர் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட் போடுறது வந்து தமிழக பட்ஜெட் போகிறதுல பாதி இருக்கும் அப்படிங்கும்போது சென்னைக்கு மேயரானால் அவருக்கு அனுபவமும் கிடைக்கும், சென்னையை வந்து 2.0 ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு உதயநிதி நினைக்கிறார். அவருக்கான ஸ்கோப் அதிகம் இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா, கவுன்சிலராக அவரை தேர்ந்து கவுன்சிலர்லாம் ஓட்டு போட்டு அவரை மேயராக தேர்ந்தெடுக்கலாமா, இல்லை ஸ்டெயிட்டாக மேயர் வேட்பாளருக்கு நிற்க வைக்கலாமா. ஏன்னா ஸ்டாலினோட எண்ணம் தன் பையனை வந்து ஒரு கவுன்சிலராக நிற்க வச்சு கவுன்சிலர்லாம் தேர்ந்து மேயராக தேர்ந்தெடுக்கிறத விட தான் வந்து மேயர் வேட்பாளருக்கு நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது போல் உதயநிதியை நிறுத்தி ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் மற்ற மாநகராட்சியில் வந்த தகவல்கள் என்னென்னா, ஒருவேளை கவுன்சிலரில் வந்து அதிமுக ஒருவேளை கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா சிக்கல் வந்துடும், அதனால் நேரடி மேயர் தேர்தல் வேணாம் அப்படின்னு அவர்களுடைய எண்ணம். ஆனால் இப்போதைக்கு உதயநிதியை நிறுத்துவதுங்கிறது ஓரளவுக்கு முடிவான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உதயநிதினி இப்போ இருக்கக்கூடிய தொகுதியில் அவர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார்னா சிற்றரசுவை வேட்பாளராக போடலாமா அந்த தொகுதிக்கு, ரீஎலெக்ஷன் வைக்கும்போது சிற்றரசுவா இல்லை அன்பழகனோட பையனா யாரை போட்டு போட வைக்கலாம் அப்படின்னு இப்போவே பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுகிய காலத்தில் இளைஞரணி தலைவராக இருக்கிறது, இன்னொன்று முதலமைச்சரோட பையனாக இருக்கிறது கூடுதல் பலம். அதை வச்சு நிறைய அவரும் எவ்வளோ மக்கள்கிட்ட போய் அவரை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்ருக்காங்க. திமுகவும் சேர்க்குது, அவரும் சேர்த்துட்ருக்கார். கொஞ்சம் கூட அவரை பற்றி எந்த விதமான ஆன்டி இன்வென்சிம்பாங்க, அதாவது வந்து விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் அவ்வளோவா இல்லை.
சென்னை மேயராக உதயநிதி நின்றால் கண்டிப்பாக ஜெயிப்பாருங்கிறது மாற்று கருத்தே இல்லை. பெரும் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. ஆட்சி வேறு இருக்குது, ஓரளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா, சென்னையில் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ தான் வந்து நிவாரணப் பொருளாக வழங்கி ஓரளவுக்கு சென்னை நிம்மதியாக இருந்தது. அடுத்து ஒரு மழை வந்தது. அப்போ வந்து அதிமுகவை வந்து திமுக குறை சொன்னிச்சு, அதிமுக வந்து திமுகவை குறை சொன்னிச்சு. இப்போ மறுபடியும் மழை வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நிவாரணம் வழங்குவதில் வந்து 2000 5000 ஜெயலலிதா கொடுத்தாங்களே அந்த மாதிரி கொடுத்து நம்ம மேயர் பதவியில் இன்னும் அதிக ஓட்டில் ஜெயிக்கலாமான்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய மழை மறுபடியும் பேஞ்சு அதனால் பொதுமக்களுக்கு இடையூறு வந்து அதனால் ஓரளவுக்கு ஓட்டு பாதிச்சிருமோன்னு அவங்க கொஞ்சம் நினைக்கிறாங்க. கவுன்சிலர்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டு உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சாங்கன்னா அது மக்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கனிமொழி வந்து ராஜ்யசபா எம்பி ஆகும்போது அந்த விமர்சனம் வந்தது, நேராக எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே. அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த பேச்சு வந்தது ராஜ்யசபா எம்பி இருக்கும்போது. அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக உதயநிதி களமிறங்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. உதயநிதியோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குங்கிறாங்க இப்போ. ஏன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்னென்னா, எப்படி அப்பா வந்து சிங்கார சென்னை ஆக்கணும்னு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு வெற்றி காணினாரோ, அதே போல் இப்போ அப்பா இருக்கிற 4.5 வருஷம் இருக்குது. அப்போயாவது ஸ்டாலினுக்கு அவ்வளோ இல்லை, இந்த 4.5 வருஷத்துக்குள்ளே தான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஏடிஎம்கேக்காரங்க எப்படியும் உதயநிதி நின்றால் அவரை எதிர்த்து போட்டியிடுறதுக்கான கேண்டிடேட்டு ஏடிஎம்கே அவ்வளோ வலுவாக யாருமே இல்லை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கும்போது முதலமைச்சருடைய பையன், அதுவும் இல்லாமல் இளைஞரணி தலைவர், அதுவும் இல்லாமல் திமுக பம்பரமாக வேலை பார்ப்பாங்க. ஏற்கனவே சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிப்பார். ஆனாலும் அதிமுக அதனால தான் சென்னையை விட்டுட்டு அவங்க கோவை சேலம் இந்த மாதிரி பகுதியில் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த பகுதியில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. எது எப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் வந்து மேயர் எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறதுங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆனது மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற தகவல். அந்த எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தான் திமுகக்காரங்க சொல்கிறாங்க. ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் சார், எவ்வளோ ஓட்டு வித்தியாசம்னு பாருங்கள் அப்படின்னு அவங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்காங்க. மக்கள் தரப்புலேருந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, உதயநிதி அவர்கள் யார் நின்னாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எல்லாத்தோடைய எண்ணமும். அதிமுக இல்லை ஜெயிக்கட்டும், திமுக ஜெயிக்கட்டும், மக்களுக்கு வந்து சென்னை வந்து எப்பயுமே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து வேலுமணி அவர்கள் வந்து டி நகர ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறேன்னு 200 கோடி செலவு பண்ணார், அது ஆக்கலை. திமுக ஆட்சியில் தான் நிறையா மேம்பாலங்கள் கட்டினாங்க, அதிமுக ஆட்சியில் வடிகால் வசதி சரியாக அமைக்கலன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளவு தண்ணி இன்னும் நின்றுட்டு இருக்குதுன்னா அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் சென்னை மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது கூட சென்னை மக்கள் தெரிஞ்சு தான் ஓட்டு போடுவாங்க, அவர்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு லாஜிக்கான விஷயம், முதலமைச்சரோட பையனுக்கு ஓட்டு போட்டால் இன்னும் நிறையா திட்டங்கள் வந்து சேருங்கிறது உதயநிதிக்கு கூடுதல் பலம். அதனால் நம்மை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் மக்கள் சேவையாற்ற வேண்டும், அதற்கு வந்து உதயநிதி மேயராவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.